வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். காம்ப்ளெக்ஸை பிரேக் பண்ணுறது எப்படி, ஓவர் கம் பண்ணுறது எப்படி, சந்தோஷமாக இருக்கிறது எப்படி? காம்ப்ளெக்ஸுன்ற ஒரு விஷயம் இருந்துட்டால் கண்டிப்பாக நம்ம சந்தோஷமாக இருக்க முடியாது, கரெக்டாக? அப்போ அதை எப்படி இப்போ ஓவர் கம் பண்ணுறது? ஃபஸ்ட் நான் சொல்லியிருந்தேன், ஃபியூல் யுவர் தாட்ஸ், உங்களோட எண்ணங்களை வந்து எரிய விடுங்க. இந்த பர்னிங் டிசைர் இருந்துக்கிட்டே இருக்கணும், அதனால் என்ன பண்ணுங்கள், உங்களோட எண்ணங்களுக்கு ஒரு எரிபொருள் போட்டுகிட்டே இருங்க, ரைட்? இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகணும் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா, ரெண்டாவது விஷயம் நான் சொல்லித்தரது என்னென்னா, சிம்பிள் எக்ஸாமைன் யுவர் தாட்ஸ், ஃபியூல் யுவர் தாட்ஸ், எக்ஸாமின் யுவர் தாட்ஸ், இந்த ரெண்டு விஷயம் போதும், கண்டிப்பாக உங்களோட பிரேக் பண்ண முடியும். இந்த காம்ப்ளெக்ஸுன்ற ஒரு விஷயம் இல்லாமல் பண்ண முடியும். இதை கற்றுக்குங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான் நம்மளுடைய ஃப்யூச்சர், எதிர்கால இந்தியாவை மாற்றுங்க நீங்கள் மாறதன் மூலம். அப்போ எக்ஸாமின் எப்படி பண்ணுறது? நம்மளோட தாட்ஸை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட எண்ணங்களை என்றைக்காவது வந்து உக்காந்து எக்ஸாமின் பண்ணியிருக்கோமா? அப்போ எண்ணங்களை எப்படி எக்ஸாமின் பண்ணுறது? எண்ணங்கள்ன்றதே தானாக வருது, ஏதோ ஒன்று நடக்குது. அப்போ எண்ணங்களுக்கு நம்மளோட எண்ணங்களுக்கு நம்ம ஓனரா? நம்ம நினைக்கிற மாதிரி தான் எண்ணங்கள் இருக்கா? நினைக்கிறதுனா என்ன முதல்ல? அப்போ எண்ணங்களை எப்படி மாற்றணும், எப்படி எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்ற போது, நான் ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்பயுமே நான் சொல்லுவேன், இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுற டிப்ரெஷன் இருக்குது பாருங்கள், மன அழுத்தமான இருக்கும், ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த டிப்ரெஷன், இந்த டிப்ரெஷனுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. என்னோடய அட்வான்ஸ் ட்ரைனிங்கில், நான் சைக்காலஜிக்கல் ட்ரைனிங்கில் சொல்லித்தரும் போது நான் ரெண்டு சொல்லுவேன். ரெண்டு ஹெச் இக்குவல் டு டிப்ரெஷன் இக்குவல் டு ஹெச் டூ அப்படின்னுவேன். ஹெச் டூனா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச் டூ ரெண்டு ஹெச் அப்படின்னா, ஒன்று ஹோப்லெஸ், இன்னொன்று ஹெல்ப்லெஸ். ஒன்று ஹோப்லெஸ், இன்னொன்று ஹெல்ப்லெஸ். இது ரெண்டு தான் டிப்ரெஷனு. நமக்கு ஏன் அந்த டிப்ரெஷன் வருது? இந்த காம்ப்ளெக்ஸிட்டி கிரியேட் பண்ணுற மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? பயம், ஃபியரும் டிப்ரெஷனும். இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, நான் நிறைய பேரை பார்ப்பேன், என்னென்னா யார் யாருக்கெல்லாம் காம்ப்ளெக்ஸ் இருக்கோ, இதை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். அந்த கேரக்டர் ஸ்டடி, இப்போ இன்னிலேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நமக்குள்ளே நிறைய மைனஸ் இருக்குது, நம்ம நிறைய கோவப்படுறோம், பதட்டம் ஆகிறோம், டிப்ரெஷன், மன இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் இருக்குது நமக்கு, இல்லை? இப்போ நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், இதிலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். என்னென்னா, மனிதர்களை பார்க்க ஆரம்பிங்க. இது வரைக்கும் பார்த்த மாதிரி கிடையாது, வேறு மாதிரி. நம்மள்ட்ட யாராவது கோவப்பட்டால் முன்னாடி என்ன பண்ணுவோம், ரியாக்டிவாக இருந்துருப்போம், டக்குன்னு நம்ம திருப்பி திட்டலாம், வேறு ஏதாவது அவங்கள வெஞ்சன்ஸ் எடுக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். சராசரியாக இருந்தால் இப்போ ஒன்று பண்ணுங்கள், இன்றைக்கி மட்டும் இந்த வீடியோவை கேட்டு நீங்கள் போகிறீங்களே, இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக மனிதர்களை பார்க்க ஆரம்பிங்க. உங்களோட ஒய்ஃபோ, அப்பா அம்மாவோ, பசங்களையோ, உங்கள் ஆஃபீஸ் கொலீக்ஸோ, காரை விட்டு இறங்குறீங்க, பார்க்கிங் செக்யூரிட்டி அல்லது வாட்ச்மேன் யாராக இருந்தாலும் சரி, உள்ள ஒரு குட் மார்னிங் சொல்கிறவங்க, ஸ்டாஃப்ஸை இன்றைக்கி ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அவங்களோட கேரக்டர் கவனிங்களேன். திடீர்னு அவங்க கோவப்படுறாங்களா, பதட்டப்படுறாங்களா, பயமாக இருக்காங்களா, காம்ப்ளெக்ஸாக இருக்காங்களா? ஏன்னா நாம் தான் அவங்க தான் நாம் நமக்குள்ளேயும் இதெல்லாமே இருக்குது. இந்த கேரக்டர் ஸ்டடி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். ஏன் இவங்க இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களோட மைனஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அடுத்தவங்களோட மைனஸை யோசிக்கும் போது நம்மளோட மைனஸ் போயிடும். மைனஸை யோசிக்கும் போது மைனஸ் போகாது, அடுத்தவங்களோட மைனஸை சரி பண்ணணும்னு யோசிக்கும் போது நம்மளோட மைனஸ் போயிடும். ஏன்னா நம்ம மைனஸ் சரியானால் மட்டும்தான் நம்மளால் அடுத்தவங்களோட மைனஸை சரி பண்ண முடியும், சரியா? ஒரு ஒய்ஃப் வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் கேரக்டராக இருக்காங்க அப்படின்னா, அது காரணம் என்னென்னு நமக்கு தெரியாமல் நம்ம ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். அதான் சொல்கிறேன், இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் பீப்புள் ஹேண்ட்லிங், ரொம்ப 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 முக்கிய விஷயம். ஒரு மனிதர்களை ஹேண்டில் பண்ணுறன்ற மாதிரி ஒரு ஆர்ட் உலகத்தில் கிடையவே கிடையாது. என்ன வேணால் பண்ணலாம், நம்மளோட பேச்சோ, ஒரு ஆக்ஷன்ஸோ, அன்போ, நம்ம காட்டுற அன்கண்டிஷனல் லவ். சில நேரங்கள் நம்ம ஏமாற்றப்படலாம், நம்மளோட அன்கண்டிஷனல் லவ்வெலாம் மிக மிகப்பெரிய கேளமான தோல்விகள் வரும். பிஸ்னஸில் தோல்வி வரும்போது காதலில் வரலாம். நம்ம உயிராக நினச்சி கொண்டா நம்ம உறவு நம்மளை காலி பண்ணிட்டு போகலாம், துரோகம் பண்ணிட்டு போகலாம், அசிங்கப்படுத்திட்டு போகலாம், அவமானப்படுத்தி எது வேணால் பண்ணியிருக்கலாம். அதில் ஒரு பாடம் இருக்குது. அது மாதிரி தான் நம்ம மனிதர்களை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நிறையா நம்ம கற்றுக்கலாம். நம்ம வந்து இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நம்மளை ஐடென்டிஃபை பண்ண முடியல, நம்மளை வந்து எக்ஸாமின் பண்ண முடியல. முன்னாடி இருக்கவங்களும் எக்ஸாமின் பண்ணவே இல்லை, நம்ம முன்னாடி இருக்கவங்களை யோசிக்கவே இல்லை நம்ம. அதுதான் இப்போ நம்மளுடைய பெரிய விஷயமே. நம்ம கூட இருக்கிற அம்மா அப்பாவுக்கோ, ஒய்ஃப்க்கோ, பசங்களுக்கோ என்ன ரியலாக வேணும்னே நமக்கு தெரியல. அதனால தான் நம்ம வீட்டில் நிறைய ப்ராப்ளம் வருது. அதனால தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியல. நம்ம நிம்மதியாக இருக்கணும்னா நாம் அடுத்தவங்களுக்கு எப்படிலாம் நிம்மதியை தரணும்னு யோசித்தாலே போதும், நாம்ளும் நிம்மதியாக இருக்கலாம், கூட இருக்கணும் நிம்மதியாக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணோம், எக்ஸாமின் யுவர் தாட்ஸ். முதல்ல இப்போ நான் சொல்கிற விஷயம், முன்னாடி இருக்கவங்கள பார்க்க ஆரம்பிங்க. இப்போ நான் முன்னாடி அப்படி தான் இருந்தேன், நான் பயங்கரமாக ஷார்ட் டெம்பர், பயங்கரமாக இருக்கும், நான் அக்ரெசிவாக இருப்பேன். என்னோடய அக்ரெசிவ்னஸ் தான் என்னோடய ப்ளஸ் நான் நினச்சிட்டு இருந்தேன், என்னோடய கோபம் தான் என்னோடய ப்ளஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் சுற்றி இருக்க மனிதர்களை பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கான். எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண முடியாது, நம்ம முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணலாம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்ன்ற விஷயத்தை பேசுறதா அதை நான் சொல்கிறேன் சைக்காலஜிக்கலாக. என்னென்னா, நாலு கேரக்டர் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும்.
நான் இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள் கூட இருக்கவங்க திடீர்னு எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி ரிசன்மெண்ட்டாக இருக்காங்க. ரிசன்மெண்ட்னா என்னென்ன சொல்ல ஒன்று சொல்லித்தரேன். எதுக்கு வந்தாலும் ஒருத்தங்க எமோஷ்னலாக இருக்காங்களா அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க மேபி காம்ப்ளெக்ஸான இருப்பாங்க. தைரியமாக கத்திகிட்டு இருக்க ஒரு பாஸு மிகப்பெரிய ஒரு குழையாக இருக்கலாம். வெளியில் ஒரு ஹீரோவாக காட்டிக்கிற ஒருத்தன் தொடர்நடிங்கியாக இருக்கலாம். அது நமக்கு தெரியவே தெரியாது. அந்த பயம்தான் நம்மளை கோபக்காரனாக நம்மள்ட்ட காட்டுது. உண்மையாலுமே ஒரு கோபக்காரனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பயம் ஒளிஞ்சிட்ருக்கு. அது எல்லாட்டையும் இருக்கான்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறது எல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. அப்போ நான் ஒவ்வொரு மனிதர்களை நல்லா கவனிக்கும் போது நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் நாலு கேரக்டர் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இது என்னோடய பர்சனல் தாட்ஸ். நீங்கள் எதுவும் நான் நம்மளோட எக்ஸ்பர்ட் ரைட். இதில் முதல் காரணம், முதல் விஷயம் கோபம். அவங்க சுற்றி இருக்க மனிதர்களை பாருங்களேன், எதுக்காக கோபப்படுறோம்? சில பேர் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுவாங்க. சில பேர் எதுவுமே கோவமே பட மாட்டாங்க, டேக் இட் ஈஸியாக இருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் டிஃபென்சிவ்னஸ். என்னென்னா ஒரு டிஃபென்சிவாக இருப்பாங்க நம்மளுடைய. அவங்க வந்து ஒரு அவங்க தற்காத்துக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு செக்யூர்டாக ஒரு இன்செக்யூர்ட் இருக்கும். அது காரணம் என்னன்றது நிறைய காரணம் இருக்குது. ரிலேஷன்ஷிப் இஷ்யூவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அவங்களுக்குள்ளே இருக்க காம்ப்ளெக்ஸு அவங்கள இன்செக்யூர்டாக வச்சுருக்கோம். அது தெரியாது அவங்களுக்கு. இது ரொம்ப பெரிய வார்த்தை. அதனால் நண்பர்களே, மக்களை எக்ஸாமின் பண்ணும்போது அவங்கள இன்செக்யூர்டாக இருக்க விடாதீங்க. அது அந்த இன்செக்யூர்னான காரணங்கள் தான் ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணுது. அதனால் நான் என்ன சொல்லேன்னா, முதல்ல நான் சொன்னது ஆங்கர், கோபம் வந்து ஒரு பெரிய விஷயம். அடுத்தது வந்து கோபமாக இருப்பாங்க சில பேர். ரெண்டாவது ஒரு மாதிரி இன்செக்யூர்டாகவே இருப்பாங்க. அவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சு நல்லா டீப்பாக பார்த்தீங்கன்னா தெரியும், இன்செக்யூரிட்டி இருக்கும். மூணாவது ரெசன்மெண்ட். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது ரெசன்மெண்ட்னா என்னென்னா சிம்பிள், சீற்றமாக இருக்கிறது. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது. அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருக்க மாட்டாங்க. நிறைய காரணங்கள் இருக்குது. அது எது வேணா இருக்கலாம். காதலாலேயோ காமமாலேயோ பணத்தாலேயோ சாட்டிஸ்ஃபை ஆகாதவங்க ரொம்ப கோபமாக இருக்கலாம். சீற்றம், அந்த கோபம் கூட ஆங்கர்னு சொல்லக்கூடாது, சீற்றம் அது ரெசன்மெண்ட். அப்படியே பொங்குவாங்க திடீர்னு. சாதாரண விஷயத்துக்கு ரொம்ப அப்படியே பொங்கி எழுவாங்க. அப்புறம் நாலாவது விஷயம் பொறாமையாக, என்வி. அந்த வேர்ட் கால்டு என்வி. என்வினா பொறாமை, பொறாமையாக இருக்கிறது. கோபம் ஒரு இன்செக்யூர்டாக இருக்குது. ரெண்டாவது டிஃபென்சிவ்னஸ், மூணாவது ரெசன்மெண்ட்டு சீற்றமாக இருக்கிறது, நாலாவது பொறாமையாக இருக்கிறது. இந்த நாலு நாலு கேரக்டருக்கும் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் இருந்தால் எல்லாமே வந்துடும். ஒருத்தன் மிகப்பெரிய ஒரு இது இதெல்லாம் இருக்கக்கூடாது. இருந்துச்சு இது மட்டும்தான் காரணம்னு சொல்ல, இதுவும் ஒரு காரணம். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா இது எல்லாமே வந்துடும். நமக்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துட்டாலே நம்ம கோவப்பட ஆரம்பிச்சிடும், நிறைய கோவப்படுவோம். அப்புறம் இன்செக்யூரிட்டியாக நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். நமக்கு ஐயோ நம்ம தான் நல்லா இல்லையே, நம்ம தான் அழகாக இல்லையே, நமக்கு தான் நல்லா இங்கிலீஷ் வரலையே, நம்ம தான் கடனாக இருக்கமே. இப்போ இதெல்லாம் வரும்போது நம்ம ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் வந்துடுது. மூணாவது, நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதோ இல்லை திடீர்னு நம்மள அறியாமல் நம்ம வந்து நிறைய பொங்க ஆரம்பிச்சிடும் ரெசன்மெண்ட். நாலாவது ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ நம்ம அழகாக இல்லை இவ அழகாக இருக்காளே, ஒரு பொறாமைத்தன்மை. இது ஒன்றும் இது என்ன கொடுக்கணும், அந்த நாலு சேர்ந்து கில்ட்டி கான்ஷியஸை கொடுக்கும். இதுதான் வந்து இந்த மெயினாக காம்ப்ளெக்ஸ்க்கான மெயின் ரீசன். ஒரு கில்ட்டி கான்ஷியஸில் கொண்டே விட்டுரும். ஒரு மனுஷன் வந்து ப்ரொடக்டிவாக இல்லை, அவன் சக்ஸஸை கொடுக்கல, அவனுக்கு நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரல அப்படின்னா நல்லா டீப் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். எல்லா மனிதர்களும் ஹீரோ தானே, எல்லாருக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்குது தானே. ஆனால் அந்த டேலண்ட் ஏன் காசாக மாறலை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கிற காம்ப்ளெக்ஸ். முதல்ல நண்பர்களே, நம்ம எல்லாரையும் குறை சொல்கிறது தான் பிளேம் கேம். எப்போ பார்த்தாலும் நம்ம சொல்லுவேன், கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, பிளேம் பண்ணாதீங்க, இது ரெண்டும் பண்ணவே பண்ணாதீங்க, எப்பயுமே பண்ணாதீங்க. இது இது நம்ம வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு அப்படியே ஜஸ்ட் லைக் இது நகர்ந்துடுறோம். ஒரு குழந்தை படிக்கிறேன் நான் படிக்கிறேன்னு சொல்லி திட்ட தெரியுது, கோவப்பட தெரியுது, இல்லை அது ஏன் படிக்கலன்னு அனலைஸ் பண்ண தெரியல. நம்மளோட எம்ப்ளாயால் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியலன்னா அவனை சேக் பண்ண தெரியுது, போடாவே இல்லைன்னு சொல்ல தெரியுது. அவன் கூட உட்காந்து ஆறுதலாக இது பண்ணிட்டு, இப்போ இருக்கிற காம்படேட்டிவ் கார்பரேட் வேலை இது பண்ணுறது எந்தளவுக்கு சாத்தியம் தெரியல. ஆனால் நம்ம நினச்சோன்னா ஒன் மினிட் மேனேஜர் மாதிரி ஒரு மனுஷனோட ப்ளஸ்ஸை ரெண்டு நாளில் மூணு நாளில் கண்டுபிடிச்சிடலாம், மைனஸ் தெரிஞ்சிடும். அந்த மைனஸை சரி பண்ண என்ன பண்ணணும், இவனுக்கு டேலண்ட் இருக்குது ஆனால் ஸ்டக் ஆகிறான். எல்லாரையும் நம்ம சேக் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, தூக்கி எறிஞ்சிட்டே இருக்க முடியாது. நம்மளோட அப்பாவோ அம்மாவோ மனைவியோ குழந்தைகளோ மைனஸ் ஆனவங்க தான், அதுக்காக என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட முடியுமா? அதுமாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு எங்கே தான் போகிறது? நெஃப்டி ஒன்று தான் போய் பிஸ்னஸ் பண்ணணும் தனியாக உட்காந்து. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணுங்கள், எக்ஸாமின் பண்ணுங்கள். முதல்ல உங்களை எக்ஸாமின் பண்ணுங்கள், உங்களை சுற்றி இருக்கவங்களை அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து நம்ம வேறு மாதிரி ஆகிடுவோம் நண்பர்களே. நம்ம வந்து நம்ம சரியான அந்த உலகம் சரியாகும், நம்ம சரியான விஷயத்தை பண்ணுவோம். இதை பண்ணிட்டோன்னு வச்சிங்களேன், நம்ம அடுத்தவங்களை சரிப்படுத்துகிற விஷயத்தை நம்ம கற்றுத்தர முடியும். அப்புறம் நம்ம நம்மளை மக்கள் கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம எல்லாருமே ஹீரோ தான்.